வெல்கம் டு ஈசிஸ் கல்லறி. இன்னைக்கு மரவள்ளி கிழங்கு தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கப் துருவின மரவள்ளி கிழங்கு, ஒரு கப் வெங்காயம், ரெண்டு நறுக்கின பச்சை மிளகாய், ஒரு டீஸ்பூன் சீரகம், ஒரு டீஸ்பூன் மிளகு, மூணு காய்ந்த மிளகாய், அப்புறம் இட்லி மாவு. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் துருவின மரவள்ளி கிழங்கை சேர்த்துக்கிறேன். மூணு காய்ந்த மிளகாய், ஒரு டீஸ்பூன் சீரகம், ஒரு டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் அரைச்சிக்கலாம். இது எல்லாத்தையும் அரைச்சிட்டேன், இது அப்படி இருக்கட்டும். இப்போ தோசை மாவில் அரைச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே மாவில் உப்பு இருக்குது, பார்த்து சேர்த்துக்கோங்க. ஒரு கப் நறுக்கின வெங்காயம், ரெண்டு நறுக்கின பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மாவு ரெடியாக இருக்குது. ஒரு பேன் வச்சுக்கிறேன், அதில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லா வெங்காயத்தில் தேய்ச்சிக்கிறேன். தோசை ஊற்றிடலாம். வெந்துருச்சு, நான் எண்ணெய் விட்டுக்கிறேன். திருப்பி போட்டுடலாம். அவ்வளோதான், தோசை இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நம்ம எல்லா தோசையும் செஞ்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம மரவள்ளி கிழங்கு தோசை ரெடி. இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் பாய்.